பிரியமானவர்களே, நீங்கள் தான் திரள் கூட்டத்தினுடைய அடிமைத்தனத்தை முறியடித்து அவர்களை விடுதலையாக்கி தேவனுடைய ஆராதனைக்குள் அவர்களை நடத்த போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், திரள் கூட்டம் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட போகிறதுங்க. கவனிங்க, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீண்ட காலம் காத்திருப்பதை போல் உணர்கிறீர்களா? நீங்கள் நீண்ட காலத்துல நான் காத்திருக்கிறது போல உணர்கிறேன் பாஸ்டர் என்று நீங்க சொல்றீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அழைப்பு நிறைவேற்றுவதற்கும், இரண்டாவது தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கான, தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கான சரியான நேரம் கடந்து விட்டதாக நீங்க உங்களுக்கு தோன்றலாம், எண்ணலாம். இரண்டு காரியங்கள், தேவனுடைய அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கும், தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கான சரியான நேரம் கடந்து விட்டது போல் தோன்றலாம். ஆனால் உங்களை சொல்கிறேன், மனிதனால் சாத்தியமானதை நீங்கள் சிந்திக்காதீர்கள். மனிதனால் இதை செய்யக்கூடும் என்கின்ற காரியத்தின் மீது உங்களுடைய கவனம் வைக்காதீர்கள். மனிதன் இதனால் செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது, மாறாக தேவனை நம்புங்கள். இது பாருங்க, நம்ம அநேகர் நம்ம எப்படி எப்படி யோசிக்கிறோம்னா, இதை மனுஷனால் கூடனா நம்புறோம். டாக்டர் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற வரைக்கும் சிரிச்சிட்டு இருப்போம், எவ்வளவு வேணா சிகிச்சை பெறுவோம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்ற, நாங்க எங்களுடைய பெஸ்ட செஞ்சிட்டோம் சொல்லும் போது என்ன அர்த்தம்? இதுக்கு மேல எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி ஆண்டர் விட்ட வழி. அந்த வார்த்தை அவங்க சொல்லும் போது கேஸ் பலூன் மாதிரி பொஸ்ன்னு எல்லா விசுவாசம் போயிடுது. ஏன்னா மனுஷனால் சாத்தியமாகும் வரை நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆனால் மனுஷன் இல்லை என்று சொல்லும் போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், டாக்டர்களுக்கு மேலான ஒரு டாக்டர் இன்னும் இருக்கிறாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் ஒரு கல்லறையில் அல்ல, அவர் சிங்காசனத்தின் மீது இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் நான் மறிப்பதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் கலக்கம் அடைவதில்லை, நான் கீழ் நோக்கி போவதில்லை, நான் தாழ்த்தப்பட மாட்டேன், நான் மேற்கொள்ளப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர் சிங்காசனத்தின் மீது ராஜரீகம் பண்ணுகிறார். தெய்வீக விரைவுபடுத்துதலுக்காய் பொசிஷன்ல தேவன் உங்களை வைத்து அதன் பின்பு எல்லாவற்றையும் துரிதப்படுத்துகிறார். ஆமென். பிரதர் ஜான் வாங்க, அந்த சேர் எடுத்துட்டு வாங்க, ஒரே ஒரு செகண்ட் வாங்க. You are being positioned for divine acceleration. உட்காருங்க, அந்த சேர் ஃபர்ஸ்ட் வைங்க. இந்த சகோதரன் பல காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். குடும்பமாக சேர்ந்து அவர்கள் ஜெபித்து அநேக காரியங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார், பரிந்துரை செய்திருக்கிறார். செய்த பிறகு அவர் விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல், தேவன் வல்லமை வாய்ந்தவர், தேவன் அன்புள்ளவர் என்று நம்புகிறார், எல்லாவற்றையும் நம்புகிறார். தேவன் அதை அந்த விசுவாசத்தை பார்த்து அவரை கூடி சீக்கிரத்தில் அவர் வந்து நேரடியாக ஃபஸ்ட்டாக அவர் என்ன செய்கிறார், பொசிஷனில் வைக்கிறார். சிடான்றது முதலாவது, தேவன் ஆசீர்வாதத்தினுடைய பொசிஷனில் உங்களை வைப்பார். எடுத்த உடனே ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார், பொசிஷனில் வச்சிட்ட பிறகுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தை அப்பொழுது தான் உங்களுக்கு கொண்டு வருகிறார். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே தேவன் தெய்வீக விரைவுபடுத்துதலுக்காக உங்களை பொசிஷன் பண்றார். உங்களை நிலைப்படுத்துகிறார், உங்களை நிலைப்படுத்துகிறார். எதற்காக? நீங்க பொசிஷன்ல வந்தாதான் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் பொசிஷன்ல வச்சிட்ட பிறகு சில நேரங்களில் காலங்கள் தாமதமாகும் போது, பொசிஷன்ல வச்சிட்டார், எல்லாம் சொல்லிட்டார், இங்கே வெயிட் பண்ண சொன்னார், வரலையே அவரு, பிரச்சனை தலைவுக்கு மீறி போயிடுச்சு, இனி நான் வழியை தேடணும்னு சொல்லிட்டு இவர் மற்ற வழிகளை தேட அங்கங்க சுற்றி திரிகிறார். சும்மா அப்படியே வாக் பண்ணி அவர் வந்து அங்கங்க தேடி நிற்கிறார், ஏதாவது வழி கிடைக்குமா? பத்து பேர்கிட்ட போறாரு, பேங்க் ஏறுறாரு, இங்கே இருங்கிறாரு, எல்லா இடத்துக்கு ஏறுறார். கர்த்தர் வராருங்க, கர்த்தர் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தா ஆள் இல்லை. எங்கடா இவரு? நம்ம ஆசாம் இங்க தானே நிக்க வச்சோம், இந்த பொசிஷன் தான் வச்சோம், எங்க அவர் காணமே? ஆருங்க, அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சம்பவங்கள்
ஏற்பாடு செய்து அதை கரெக்டாக கொண்டு வந்து இங்க பார்க்கும்போது ஆள் இல்லை. அநேக தங்களுடைய ஆசீர்வாதத்தை ஏன் எடுக்கிறோம்? தேவன் நம்மை பொசிஷன் பண்ணி உட்கார வைத்து இதுல தான் இருக்கிறோம், இதுல விசுவாசத்தோடு நீடிய பொறுமொழியோ காத்திரு, நான் உனக்கு ஏற்ற காலத்தில் யாவற்றையும் சம்பூர்ணமாய் உன்னிடத்தில் கொடுப்பேன். வந்து பார்க்கும்போது ஆள் இல்லை, சோர்ந்து போய் அந்த பொசிஷன் இருந்து விலகிடுறோம். மாற்றுவோம் அதை. எழுதிக்கிங்க, உங்களுடைய பரமபிதா அதிசயமான வழியில் காரியங்களை நடத்தி வைக்க முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். அடுத்த காரியம் எழுதிக்கிங்க, தேவனுடன் காத்திருப்பின் நேரம் வீணான நேரம் அல்ல. சில பேர் அவங்களுடைய வயது தாண்டிட்டாங்கன்னா பதட்டப்படுறாங்க. ஐயோ, ஆகலையே, மேரேஜ் ஆகலையே, வேலை கிடைக்கலையே, பட்டம் முடிக்கலையே, என் டிகிரி முடிக்கலையே, வயசு ஆயிடுச்சே. பெற்றோரும் பதட்டப்படுறாங்க, பிள்ளைங்களும் பதட்டப்படுறாங்க, எனக்கு நடக்காதே. நீங்கள் யாருங்க உங்களுடைய வாழ்க்கை பற்றி தீர்மானம் பண்ண? வயதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? கர்த்தருக்கு தெரியாதா உங்களுடைய வயசு என்னன்னு? நீங்கள் சொல்லித்தானா தெரியணும், நான் 36, 38, நான் 40 சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும். ஹலோ, தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், தேவனிடத்தில் தேவனோடு நீங்கள் செலவு செய்த நேரம் வீணான நேரம் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு 20 வருஷம் நான் காத்திருந்தேன், 40 வருஷம் காத்திருந்தேன் நீங்க சொல்லலாம். தயவு செய்து என கேளுங்க, அந்த 40 ஆண்டு காலம் உங்களுக்கு வீணான காலம் அல்ல. அந்த 40 ஆண்டுகளுடைய நேரம் வீணான நேரங்கள் அல்ல. கண்சிமிட்டும் நேரத்திற்குள்ள 40 வருடத்தினுடைய காத்திருப்பு கர்த்தர் மாற்றுவார். 40 நொடிகளுக்குள் அதை மாற்றுவார். உங்களுடைய 40 ஆண்டு காத்திருப்பை கர்த்தர் எடுத்து 4 நொடிகளுக்குள் உன்னுடைய முன்னேற்றத்தை கட்டளிட முடியும். ஆகவே தயவுசெய்து, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வந்து வேலையினுடைய வயசு தாண்டிடுச்சு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த குறி வச்சிருக்கிறாங்க, அந்த குறி வச்சிருக்கிறாங்க, இந்த வயதை தாண்டினா கிடைக்காது. யார் சொன்னதுங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு மேலாக ஒரு கவர்மெண்ட் இருக்குது, பரலோகத்தின் அரசாங்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மதிக்கிறோம், அவங்களுடைய ரூல்ஸ் மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு மேலாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது, தேவ அரசாங்கம். உங்களுக்கு எங்கே வேலை கொடுக்கணும், எப்பொழுது வேலை கொடுக்கணும், எந்த இடத்துல வேலை கொடுக்கணும், எப்படிப்பட்ட வேலை கொடு, அவருக்கு தெரியுங்க. அதே போலவே திருமணம், அதே போலவே படிப்பு, நீ எந்த காரை எடுத்துலாம். நான் சொல்கிறேன், தேவனுடன் உங்களுடைய காத்திருப்பு நேரம் வீணான நேரம் அல்ல. மூன்றாவது சூழ்நிலை, தெய்வீக விரைவுபடுத்துதலுக்கான மூன்றாவது சூழ்நிலை என்ன? பாவத்தின் அழிவு காரணமான விளைவுகளை நீங்கள் அனுபவித்த போது தெய்வீக விரைவுபடுத்துதல். நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கும் போது வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள். நீங்கள் தேவன் மீது காத்திருக்கும் போது வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்று போகமா. நீங்கள் யார் மீது காத்து கொண்டிருக்கிறீர்கள்? எதன் மீது காத்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய நிறம், வரம், பணம், ஜாதி, அல்லது நீங்கள் கர்த்தரை காத்துக் கொண்டிருக்கீர்களா? கர்த்தர் மீது காத்திருக்கிறவர்கள், நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் தோற்று போவதே கிடையாது. பாவத்தின் அழிவு காரணமான விளைவுகளை நீங்கள் அனுபவித்த போது தெய்வீக விரைவுபடுத்துதல். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கவனிங்க, பணம் திருப்பி கொடுத்துடலாம், சொத்துக்கள் திருப்பி பெறலாம், ஓட்ட கார்களை சரி பண்ணலாம், பழுதான வீடுகள் சரி செய்யலாம், உறவுகள் திருப்பி பெறலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் திருப்பி பெற முடியாது,
அதுதான் நேரம். பணம் திருப்பி பெற்றுக்கொள்ளலாங்க, உறவுகள் திருப்பி பெற்றலாம், பெற்றுக்கொள்ளலாம், வீடுகள் சரி செய்யலாம், பழைய வீடுகள், உறவுகள் சரி செய்யலாம், சொத்து திரும்பி பெறலாம், செல்வாக்கு திரும்பி பெறலாம், பட்டப்படிப்பை திருப்பி பெறலாம். ஆனால் நேரத்தை திருப்பி பெறவே முடியாது. அடிக்கடியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரதர், நேரம் பறந்துச்சு பிரதர் சொல்கிறோமா இல்லைங்களா? பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்பாக 2020 ஜனவரி ஆரம்பித்தோம், இப்பொழுது 2021 நிற்கிறோம். கன்சிமட்டும் நேரத்திற்குள்ள 12 மாதங்கள் கழிந்து விட்டன. துரிதமாய் இப்போதான் ஒரு ஆண்டு ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே 17 வந்துட்டோம். இப்பொழுதான் அந்த ஆல் நைட் மீட்டிங் வச்சோம், 31, அதுக்குள்ளே 17 அப்படி போயிடுச்சு. பாருங்க, வருடங்கள் அல்லது ஆண்டுகள் கடந்து போகின்றன, அதை திரும்பி பெறுவதே கிடையாது. ஒருபோதும் உங்களுடைய ஆண்டுகள் திருப்பி பெற முடியாது. ஆயினும் எனக்கு தேவனுடைய ஆனாலும் ஆயினம் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சரீர பிரகாரமாய் மன ரீதியில் பார்க்கும்போது, மனிதனுடைய ரீதியில் பார்க்கும்போது, இழந்து போன கடந்து போன ஆண்டுகள் ஒருபோதும் திரும்பி வராது. ஆமென். ஜனவரி 16, 2021 மீண்டும் வராது. ஒரே ஒரு ஆமென். மற்றெல்லாம் திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்களா? நேற்றைய தினம் தொலைந்தது, திரும்பி வராது. நீங்க வந்து 90 வந்து 3 சாப்பிடாம தண்ணி கொடுக்காம நீங்க பரலோகம் போவீங்களுடைய ஜனவரி 16 திரும்பி வராது, திரும்பி வரவே வராது. நேற்றைய தினம் நிரந்தரமாய் போய்விட்டதுங்க. ஆயினும் தேவன் சாத்தியமற்றதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? 25 நான் வெட்டிக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பி அளிப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? என்ன வாக்குத்தம்? சாத்தியமற்றது. நான் சில அந்த மற்ற பூச்சிகள்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் போட்டேன், வெட்டிக்கிளிகள். ஓகேவா? டைம் சேவ் பண்றதுக்கு. நான் வெட்டிக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிப்பாருங்க. அப்போ ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதுக்கு முன்பாக சொன்னேன். ஏனென்றால் காலங்களையும் ஆண்டுகளையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களும் நிமிடங்களும் தேவன் திருப்பி தருவார். ஹலோ. எல்லாவற்றையும் திரும்ப தருவார். பாவத்தினால் நீ இழந்த ஆண்டுகள், ரட்சிக்கப்படாமல் இருந்து நீங்கள் இழந்த ஆண்டுகள், கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அதை திரும்ப தருவேன். உன் பாவத்தினால் நீ இழந்த ஆண்டுகள், இழந்த உறவுகள், இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மீண்டுமாய் திரும்ப அளிப்பேன். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நாம் கவனிக்க வேண்டிய காரியம், பாவத்தினுடைய அல்லது பாவத்தின் விளைவுகளினுடைய, பாவத்தின் பயங்கரமான விளைவுகளுடைய காரியத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார், திரும்பி காரியங்களை கொண்டு வருகிறார். அப்போ நாம் இந்த பாவத்தின் பயங்கரமான விளைவுகள் என்ன? 3 எழுதிக்கிங்க. பயிர்கள் ஆண்டுதோறும் அழிக்கப்படுகின்றன. யோவேலினுடைய நாட்களில் பயிர்கள் ஆண்டுதோறும் அழிக்கப்பட்டன. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பயிர்கள் என்ன? நாம் பயிரிட்டு நாம் எல்லாம் விவசாயிகள் அல்ல, நாம் பயிரிடுவது கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பயிர்கள் ஆண்டுதோறும் அழிக்கப்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனித்தரும் தன்மையை ஆண்டுதோறும் அழிக்கப்படுகிறது. உன்னுடைய கனியுள்ள வாழ்க்கை ஆண்டுதோறும் பாவத்தினால் அழிக்கப்படுகிறது. பாவத்தில் வாழ்கிற ஒரு விசுவாசி தன்னுடைய கனியுள்ள தன்மையை அழிக்கிறான். அவன் கனியுள்ளவனாய் இருக்க முடியாது. அவனுடைய படிப்பிலும், அவனுடைய வேலையிலும், அவனுடைய விசுவாசத்திலும், சபையிலும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், அவனுடைய குடும்பத்திற்கு அவன் கனியுள்ளவனாக விளங்க முடியாது. ஏனென்றால் பாவத்தின் நிமித்தமாய் அவனுடைய கனியை அழித்து விட்டான். அவனுடைய கனி தரும் தன்மையை
கனியுள்ள வாழ்க்கையை அழித்து விட்டான். ஆண்டுதோறும் பாவம் அதை செய்துவிடும். அப்ப பாவத்தினுடைய ஒரு பயங்கரமான விளைவு, நம்முடைய கனியை நாம் அழிக்கிறோம். இரண்டாவதாக, அறுவடைகள் ஒருபோதும் சேகரிக்கப்படவில்லை. அப்ப பாருங்க, பாவத்தில் வாழ்கிறவர்கள் தங்களுக்கு வேண்டிய அறுவடைகளை சேகரிக்க முடியாமல் அதை அழிக்கிறார்கள். பாவத்தில் வாழ்கிற விசுவாசிகள் தங்களுடைய அறுவடைகள், சமாதானத்தின் அறுவடை, சந்தோஷத்தின் அறுவடை, ஆசீர்வாதத்தின் அறுவடை, வெற்றியின் அறுவடை, மற்ற விடுதலையின் அறுவடை, அற்புதங்களின் அறுவடை, எப்படிப்பட்ட அறுவடை உங்களுக்கு வேண்டுமானாலும் அந்த அறுவடைகள் ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் அதை தயார் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் பாவத்தில் நீடித்திருக்கும் போது அந்த அறுவடைகளை நாம் இழக்கிறோம். அதை சேகரிக்க முடியவில்லை. ஏன் அந்த அறுவடைகள் சேகரிக்க முடியல? நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஆகவேதான் பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை போல் வேற எதுலையும் வராதுங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பது. உங்களுடைய சொந்த பரிசுத்தத்தை குறித்து நான் பேசல, தேவன் கொடுத்த பரிசுத்தம், தேவன் கொடுத்த நீதியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது காரியம், கடைசியாக, ஒருபோதும் மீட்க முடியாத கனி, ஆவியன் கனி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த கனி என்ன பண்றோம்? எடுக்கிறோம். கனியுள்ள வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். திருப்ப வேண்டாம். யோவான் 15 அதிகாரத்தை வாசிக்கும் போது இயேசுவானவர் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போதுதான் என் பிதாவானவர் மகிமைப்படுவார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி தருவீர்கள். என்னை இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் கனியை கொடுக்கவே முடியாது. அப்ப பாருங்க, பாவம் இருக்கிற இடத்துல கனி இருக்காது. நம்முடைய கனியை நாம் இழக்கிறோம் பாருங்க, அதை திரும்ப பெற முடியாதுங்க. அப்போ பாவத்தினுடைய பலன் என்ன? அந்த நேரத்திற்கு வரக்கூடிய சிற்றின்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அதை முடிந்த பின்பு நம்முடைய ஆயுசு முழுதுமாக அதனுடைய வேதனை, அதனுடைய எண்ணம், அதனுடைய குற்ற உணர்வு, அதனுடைய ஆக்கனை தீர்ப்பு எல்லாமே பிசாசு நம் மீது கொண்டு வருகிறான். அப்ப எதற்காக பாவத்தில் வாழணும்? ஏன் இந்த பாவத்தை நாடணும்? ஏன் இந்த பாவத்தை குறித்து நாம் எண்ணணும்? மூன்று மிகப்பெரிய பயங்கரமான விளைவுகள். ஒன்று, பயிர்கள் ஆண்டுதோறும் அழிக்கப்படுகின்றன. அறுவடைகள் ஒருபோதும் சேகரிக்கப்பட முடியவில்லை. மூன்றாவது, ஒருபோதும் மீட்க முடியாத, திரும்ப பெற முடியாத கனி. யோவேல் தேசத்தின் மீது, இந்த அவருடைய தேசத்தின் மீது பாவத்தின் அழிவுகளை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அது அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்றீங்க? ஓ ஹல்லேலூயா. தெய்வீக விரைவுபடுத்துதலின் ஆண்டு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.